கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம ஒரு உவமையை பத்தி ஆராய்ந்து பார்க்கலாம். கடந்த வாரங்கள் எல்லாமே உவமைக்கும் அதற்கான விளக்கணங்களையும் ஆவியானவர் நமக்கு கொடுத்து வருகிறார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற உவமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதுல 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்கன்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஓமையை சொல்றார். அந்த ஓமைக்கான வசனம் என்ன, அதற்கான விளக்கம் என்னன்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். முதல்ல அந்த ஓமையை வாசிச்சு பார்க்கலாம். வாசிக்கலாம், மத்தேயு 25 அதிகாரம் 1-12 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதுல 5 பேர் எப்படி இருந்தாங்கன்னா, புத்தி உள்ளவங்களும் 5 பேர் புத்தி இல்லாதவங்களும் இருந்தாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்தி உள்ளவங்க தங்கள் தீவெட்டி கூட எண்ணெயையும் பாத்திரத்துல கொண்டு போனாங்க. புத்தி என்ன பண்ணாங்க, எண்ணெயை கொண்டு போலன்றத நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது நடு ராத்திரில என்னாவதான், இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகை என்ன பண்றாங்க, எழுந்திருந்து தங்கள் தீவெட்டியை ஆயத்தம் பண்றாங்க. அப்போ புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க, எங்கள் தீவெட்டி அணைந்து போகிறதே அப்படின்றாங்க. அப்போ புத்தி உள்ளவங்க என்ன சொல்றாங்க, பிரதியுத்தமா, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்க போய் விற்கிறவங்க கிட்ட போய் வாங்கிக்குங்க. அந்தபடி அவங்க வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவங்களும் கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசித்தாங்க, கதவும் அடைக்கப்பட்டுச்சு. அப்போ மற்ற அந்த புத்தி இல்லாத 5 கன்னிகை என்ன பண்றாங்க, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கும் திறக்க வேண்டும் என்றாங்க. அப்போ அந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அதற்கு அந்த ஆண்டவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஓமையை தான் நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போறோம். ஆவியானவர் எல்லாத்தையுமே ஓமையா தான் பேசியிருக்காரு. அவர் ஓமை அன்றி வேறொன்றும் வெளிப்படையா பேசல. அப்ப எல்லா வசனங்களும் ஓமையா தான் பேசியிருக்காரு. இந்த ஓமைக்கான விளக்கம் என்னன்றது நம்ம பார்க்கலாம். இந்த பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைக்கு ஒப்பாயிருக்கு. அப்போ அந்த கன்னிகைனா யாருன்றத பார்க்கலாம். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட கன்னிகை யாருன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி அது இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி குறிக்குது, இப்போதோ சபையை பத்தி குறிக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம், எரேமியா 31:4 வசனம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேளவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவளின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஆமென். அப்போ இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் இல்லையா. ஆனா இன்னைக்கு சபையில பாத்தீங்கன்னா, நம்மளும் எப்படி இருக்கிறோம், ஆவிக்குரிய இஸ்ரவேலா இருக்கிறோம். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் அபிரகாமோட சந்நிதி சந்நிதினா நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலா இருக்கிறோம். மாம்ச வாக்கு தத்துவத்தின்படி பிறந்த ஈசாக்கை போல நம்ம வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். இன்னைக்கு சபைதான் அந்த கன்னிகைன்றதுக்கான வசனங்களை ஆராய்ந்து பார்க்கலாம்.
2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 2 வசனம் வாசிக்கலாம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராகியமான வைராகியம் கொண்டிருக்கிறேன். ஆமென். ஆமென். பவுல் சபையை பார்த்து என்ன சொல்றார் பாருங்க, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமாக வைராக்கியம் கொண்டுகிறேன். அப்போ கிறிஸ்துன்றது இங்க யாரா இருக்குது, மனவாளனா இருக்கிறார். அப்போ கற்புள்ள கன்னிகைன்னு சொல்லி யார சொல்றாரு, நீங்கள்னு சொல்லும் போது உங்களையும் சொல்லும்போது அது யார சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா சபையை குறித்து சொல்றாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ கன்னிகைன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா சபைன்றத புரிஞ்சுக்கணும். அதுவும் இங்க பாத்தீங்கன்னா கற்புள்ள கன்னிகையாகி கிறிஸ்துன்னு சொல்லி எழுதியிருக்கு, என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ கற்புள்ள கன்னியான யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரே புருஷனை உடையவரா இருக்கிறோம். அப்போ ஒரே தேவனை கொண்டவர்களா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்துல ஞானஸ்தானம் பெற்று சத்தியத்தை அறிந்த அவர் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற உண்மையான சபையை பத்தி தான் இங்க எழுதியிருக்கு. அதுல 10 பேரும் வேதத்தை அறிந்து தேவனுக்காக காத்து கொண்டிருந்தவங்க கற்புள்ள கன்னிகைன்னு சொல்லி எழுதியிருக்கு. சரி, அதுல பாத்தீங்கன்னா 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களும் சொல்லி எழுதியிருக்கு. யார் புத்தி உள்ளவங்க, யார் புத்தி இல்லாதவங்க, அதுக்கான வசனங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். புத்தி உள்ளவர்களை முதல்ல பார்க்கலாம். மத்தேயு 7 அதிகாரம் 24 வசனம் வாசிக்கலாம். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆமென். ஆமென். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்போ புத்தியுள்ள மனுஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய கட்டளைகளை கேட்டு அதன்படி தன் வாழ்க்கையில நடைமுறையில நடந்து காட்டுகிறவன் தான் புத்தி உள்ளவன். இப்போ வசனங்களை கேட்கிறோம், அதன்படி நம்ம நடக்கிறோமா அப்படின்றத அந்த கேள்வி கேட்டு பார்க்கணும். எனக்கு என்னதான் தீர்க்க தரிசன வரங்கள் இருந்தாலும், நான் என்னோட ஆஸ்திகளை வந்து அன்னதானம் பண்ணாலும், சகல பெரிய எனக்கு விசுவாசம் இருந்தாலும், எனக்கு அன்பு இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்கு. அன்புனா என்ன தெரியுமா, தேவனுடைய கட்டளைகளை கீழ்படுகிறதே அன்பு. அவருடைய கற்பனையின்படி நடக்கிறது தான் அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அப்போ நான் என் அவருடைய எல்லா வரங்களையும் உடையவனாக இருந்தோம், எனக்கு நிறைய தீர்க்க தரிசனங்களோட வசனத்துக்கான விளக்கங்கள் தெரிந்திருந்தாலும், நான் அநேகருக்கு நான் அன்னதானம் பண்ணாலும், என் சொத்தையே நான் ஏழைங்களுக்கு கொடுத்தாலும், நான் டெய்லி பைபிள் படித்தாலும், டெய்லி பைபிள் லைன் வந்தாலும், அதன்படி நான் நடக்கலன்னா நான் புத்தி இல்லாதவன். யார் அதன்படி நடக்கிறாங்களோ அவங்க தான் புத்தி உள்ளவங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ புத்தி இல்லாதவங்க யாருன்னு பார்க்கலாம். மத்தேயு 7 அதிகாரம் 26 வசனம் வாசிக்கலாம். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். ஆமென். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணல் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அவைகள் படி செய்கிறவன் எவனோ அவன் தான் புத்திசாலி, புத்தி உள்ளவங்க. அதே போல ஆண்டவருடைய கட்டளை கேட்டு அதன்படி செய்யாதவங்களை ஆண்டவர் என்ன சொல்றாரு, புத்தி இல்லாதவங்கன்னு சொல்லி ஒப்பிடுகிறார். அப்போ இவங்க புத்தி இல்லாதவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க கற்புள்ள கன்னிகைன்னு சொல்லி எழுதியிருக்கு. இவங்க எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா, உண்மையான சபையில சத்தியமான வசனத்தை கேட்டு இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து அவரோட அன்பின் ஆழம் அகலம் உயரம் நீளம் அதோட அன்பை என்னதுன்னு ருசி பார்த்தவங்க, சத்தியத்தை அறிஞ்சவங்க, மனவாளன் வருகிறார்னு சொல்லி அவருக்கு எதிர்கொண்டு புறப்பட்ட கன்னிகைன்னு சொல்லியிருது. அப்படிப்பட்டவங்க அதுல 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்கனா, அவ்வளோ வசனங்களையும் கேட்டு கடைபிடித்தவங்க புத்தி உள்ளவங்க, அதை கேட்டுட்டு தன்னோட வாழ்க்கையில தன்னோட குடும்பத்துல அதை நடைமுறைப்படுத்தாதவங்க புத்தி இல்லாதவங்க. இப்ப நம்ம வசனத்தை கேட்கிறோம் இல்லையா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பைபிள் ஸ்டடிஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய சகோதரர், இப்போ நான் வந்து ரகசியங்களை எடுக்கிறதா இருந்தாலும் மற்ற சகோதரிகள்லாம் அனைவரும் புத்திமதிகள் எடுக்கிறாங்க, அநேக புத்திமதிகள் எடுக்கிறாங்க. அப்போ அந்த ஆண்டவர் சொன்ன வசனத்துக்கு நம்ம எல்லா வசனத்துக்கும் நம்ம கீழ்ப்படிந்திருக்கிறோமா, எல்லா வசனத்தையும் நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறோமா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும்.
இல்ல நான் கட்டிட சர்ச்சை விட்டுட்டேன், இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், நாங்க ஃபேமிலியா நாங்க சபைக்கு வரோம், ஆனா குடும்பத்துல அலுவலகத்துல வெளியில நம்ம ஆண்டவருடைய கட்டளையின்படி நடக்கிறோமா? பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் சொல்லி எழுதியிருக்கு. அந்த மாதிரி பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாங்களா? மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ நீங்க அந்த மாதிரி கீழ்ப்படிந்திருக்கிறீங்களா? சகோதரரை பகைக்கிறவன் நரகத்துக்கு பாத்திரனா இருக்கிறான்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட நம்ம உண்மை உள்ளவங்களா இருக்கிறோமா, அன்புள்ளவங்களா இருக்கிறோமா, எல்லா வசனங்களுக்கும் நம்ம கீழ்ப்படிந்திருக்கிறோமா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இல்ல நான் என்னைத்தானே ஏமாத்தி கொண்டு நான் வந்து சபைக்கு வரேன், டெய்லி பைபிள் ஸ்டடிக்கு வரேன், டெய்லி ஒரு 10 அதிகாரம் படிக்கிறேன், வீட்டுல ஃபேமிலி ப்ரேயர் பண்றேன், ஆனா கிரியையில என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னா நம்ம புத்தி இல்லாதவங்களா இருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம் தீத்து 1:16 வாசிக்கலாம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவருமாய் இருக்கிறார்கள். ஆமென், ஆமென். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிந்திருக்கிறார்கள், கிரியையினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவங்களாம்? அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்படியாதவர்களும் சொல்லி எழுதியிருக்கு. எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவருமாய் இருக்கிறாங்க. அப்போ கீழ்படியாதவங்கன்னு எழுதியிருக்கு, அருவருக்கப்படத்தக்கவர்கள் சொல்லி எழுதியிருக்கு. அவங்க தேவனை அறிந்திருக்கிறன்னு சொல்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொதுவா சென்னை சபையில சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒன் கார்டு தெரியும், எங்களுக்கு ஒன் கார்டு தெரியும், ஒன் கார்டு தெரியும்னுவாங்க. அவங்க ஒன் கார்டு தெரிஞ்சதுனால என்ன பண்றாங்க, திருத்துவக்காரங்களையோ இந்த யகுவா விட்னஸையோ பரியாசம் பண்றதுல தான், அவங்களை குற்றம் சாட்டுறதுலையும் ஓயாம இருக்கிறாங்களே தவிர அந்த அன்பின் ஆழம் அகலம் உயரம் என்று என்னதென்று தெரிந்து அதற்கப்புறம் பூரணர் ஆகணுங்கள் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா. அந்த மாதிரி நம்ம பூரணர் ஆகுறதுக்காக அவங்க எந்த ஒரு காரியத்தையும் கடந்து போக மாட்டாங்க. அவங்க அந்த ஒன் கார்டு தெரியும்ன்றதுனால ஆவிக்குரிய பெருமை என்ன பண்ணுது, அவங்களை அழித்து போடுது. அவங்களை அருவறுப்பு தக்கதாக அருவறுக்கப்படத்தக்கவர்கள் சொல்லி எழுதியிருக்கு. யாரு அருவறுப்பத்தக்கவர்கள் சொன்னா, மனுஷனுக்கு தேவனுக்கு முன்பாக மனுஷனை மேன்மையா பாராட்டுகிறது அவருக்கு எப்படி இருக்குமா, அருவறுப்பா இருக்குமா. கர்த்தருக்கு முன்பாக அது அப்படி இருக்கும், அருவறுப்பா இருக்கும். நம்மளாம் தூசியும் துரும்புமானவங்க. ஒரு மனிதனை, தனிப்பட்ட ஒரு மனிதனை புகழ்ச்சியா பேசுறது தேவனுக்கு எப்படி இருக்கும்னா அது அருவறுப்பா இருக்கும்னு சொல்லி எழுதியிருக்கு. எங்களுக்கு ஒன்றாட தெரியும், ஆனா தேவனை அறிந்திருக்கிறன்னு சொல்லி அவங்க அறிக்கை பண்றாங்க. ஆனா அவங்க எப்படி இருக்காங்க, கிரியினாலும் அவரை மறுதளிக்கிறாங்க, கீழ்ப்படியாதவர்களா இருக்கிறாங்க. எந்த வசனத்துக்கும் கீழ்ப்படியாம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. அப்போ நம்ம எல்லா வசனங்களுக்கும் நம்ம கீழ்ப்படிந்திருக்கிறோமா, இல்ல நம்ம இருதயம் தோன்றுகிறது போல நம்ம இருதயத்துக்கு எது சரின்னு இருக்கோ அதன்படி நம்ம நடக்கிறோமா? நம்ம இருதயம் நம்மள நியாயம் தீர்க்காது. கர்த்தருடைய வசனமே கடைசி நாள்ல நம்ம நியாயம் தீர்க்கும். அப்போ அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கிறோமா? அந்த வசனம் தான் நம்மளை நியாயம் தீர்க்கணும். அந்த வசனத்தின்படி எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்திருக்கிறோமா என்று நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கிறவங்களா இருக்கணும். 2 தீமோத்தேயு 3:5 வாசிக்கும். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் வெள்ளனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஆமீன். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் வெள்ளனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பாங்க. அப்போ தேவ பக்தியோட வேஷத்தை தரித்து கொள்வாங்க. தேவ பக்தி உள்ளன காட்டிப்பாங்களே தன்னை, நான் மிகவும் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன், நான் ஊழியம் பண்றேன், நான் புறப்படுவ சுவிசேஷம் அறிவிக்கிறேன். ஆனா சொந்த குடும்பத்திலேயோ இல்ல அலுவலகத்திலேயோ இல்ல கூட பிறந்த சகோதரர்கிட்டயோ நம்ம எப்படி நடந்துக்கிறோம், ஆண்டவர் அதை தான் நியாய தீர்ப்பார். நம்ம பேசுகிற எந்த வார்த்தையினாலும் நியாய தீர்ப்புல கேட்கப்படும். வீணான பேசுகிற எந்த வார்த்தையானாலும் அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். நல்ல நித்திய ஜீவனை காண வேண்டும் என்று விரும்புகிறவன் தன் நாவை பொல்லாப்புக்கு அடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. இப்போ நம்ம எல்லா விஷயத்திலும் நாவடக்கமா இருக்கிறோமா, பொறுமையா இருக்கிறோமா, ஆவின் கனிகள்ல நிறைந்திருக்கிறோமா, இல்ல அதை பெறத்துக்காக பிரயாசப்படுறோமா? பயிற்சியும் முயற்சியும் செஞ்சா அது நமக்கு கிடைக்கும்னு சொல்லி வேதவசனம் எழுதிருக்கு. அதுக்காக நம்ம பிரயாசப்பட்டோமா அப்படின்றத நம்மள நாமே ஆராய்ந்து பார்க்கணும். யூதா 1:19 வாசிக்கலாம்.
இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும். ஆமென். இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும். ஆமே. அப்ப ஆவி இல்லாதவங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா தேவனோட ஆவி இல்லாதவங்க. அப்போ நம்ம ஆண்டவர் சொல்றாரு, உங்களே நீங்களே சோதிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள கிறிஸ்துவோட ஆவி இருக்குதான்றது. அப்போ நம்மளே நாம சோதிச்சு பார்க்கணும்னா நமக்குள்ள கிறிஸ்துவோட ஆவி இருக்கிறாரா அப்படின்றத நம்ம சோதிச்சு பார்க்கணும். அப்ப நம்ம கிறிஸ்துவோட ஆவினால வழி நடத்தப்படுகிறோமா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கறவங்களா இருக்கணும். இவங்க எப்படி இருக்காங்கன்னா ஜென்ம சுபாவத்தார், அவங்க இருதயம் என்ன சொல்லுகிறதோ அது அவங்களுக்கு நியாயமா தெரியும். நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் போகிற வழி கரெக்டாக இருக்குது, நான் செய்யறது எல்லாமே நியாயம். ஆனால் இவங்க வேத வசனத்தின்படி நடக்கிறாங்களான்றதை ஆராய்ந்து பார்க்க மாட்டாங்க. நம்மளுடைய சிந்தனையும் செயலும் கிறிஸ்துக்குள்ளே இருக்குதா என்பதை ஆராய்ந்து பார்க்க மாட்டாங்க. சரி, இப்போ புத்தி உள்ளவங்க யாருன்னு பார்த்தோம். ஆண்டவருடைய கட்டளையின்படி கேட்டு அந்த வசனத்தை உள்வாங்கி அதன்படி தன்னோட வாழ்க்கையில பிரதிபலிக்கிறவங்களா இருக்கணும். அவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா புத்தி உள்ளவங்க. புத்தி இல்லாதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வசனத்தை கேட்டும் அதன்படி தன்னோட சொந்த வாழ்க்கையில நடைமுறை கொண்டு வர மாட்டாங்க. வேலை ஸ்தலத்திலையும் சரி, வெளியிலையும் சரி, கூட பிறந்த சகோதரர்கிட்டையும் சரி, சொந்த குடும்பத்திலையும் சரி, அவங்களுக்கு சாட்சி இருக்காது. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா புத்தி இல்லாதவர்கள். ஆனா அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, நம்ம தேவனுக்குள்ள இருக்கிறோம், ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்ம நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாத்தி கொண்டிருக்கிற புத்தி இல்லாதவங்களா இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கறோம். சரி, இதுல பாத்தீங்கன்னா 10 பேரும் தங்கள் தீவெட்டி எடுத்துக்கொண்டு போனாங்கன்னு எழுதியிருக்கலையா. அப்போ தங்கள் தீவெட்டின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ அந்த தீவெட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மனுஷனோட ஆவிதான் அந்த தீவெட்டின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 20:27. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். ஆமீன். ஆமீன். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். இன்னொரு வசனம் பாத்தீங்கன்னா மனுஷனுடைய நினைவுகள் என்னதென்று மனுஷனுக்கு வெளிப்படுத்துகிறதே நம்முடைய கர்த்தர். அதாவது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றது எனக்கு வெளிப்படுத்துகிறதே கர்த்தர்னு சொல்லி வசனம் எழுதிருக்கு. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா என் இருதயத்துல என்ன தோன்றுதோ அதை என்னோட மூளைக்கு வெளிப்படுத்தி அது சிந்தனையா நான் செயல்படுத்துறேன்னா அதுக்கு காரணமே கர்த்தர் தான். என்னோட மூளைக்கு அதை வெளிப்படுத்துகிறதே கர்த்தர் தான். அப்போ அவருக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம், நிர்வாணியா இருக்கிறோம். அப்போ மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் என்ன பண்ணுமா ஆராய்ந்து பார்க்கும். அவருக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம், நிர்வாணமா இருக்கிறோம்னு சொல்லி வசனம் எழுதியிருக்கு. அதுதான் தங்கள் தீவெட்டிகள் சொல்லி எழுதியதுதான். அதான் மனுஷனுடைய தங்களுடைய சுய ஆவின்றதை நம்ம பார்க்கிறோம். யோபு 18:5-6 வாசிக்கலாம். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும், அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போகும், அவன் கூடாரத்தின் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போகும். ஆமென். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும். அப்ப துன்மார்க்கனுடைய விளக்குன்னா என்னது, மனுஷனுடைய ஆவி. துன்மார்க்கனுடைய ஆவி என்ன பண்ணும், அணைந்து போகும். அவன் அடுப்பின் நெருப்பு அவிந்து போகும், அவன் கூடாரத்தின் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடைய அணைந்து போகும் சொல்லி. அப்போ அவனோட ஆவி என்ன பண்ணும், பிரிந்து போகும். அப்போ மனுஷனோட ஆவி தான் எப்படி இருக்குது, அது விளக்கா இருக்குது, தீபமா இருக்குதுன்றதான வசனங்களை நம்ம பார்த்தோம். அப்போ தங்கள் தீவெட்டியை கொண்டு போறாங்க இல்லையா, அதுல பார்த்தீங்கன்னா 5 பேர் தங்கள் பாத்திரங்கள்ல எண்ணெயை கொண்டு போனாங்க, 5 பேர் எண்ணெயை கொண்டு போல. அப்போ அங்க எண்ணன்றது என்ன, எண்ணன்றது தேவனுடைய ஆவின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். மனுஷனுடைய ஆவி தேவனுடைய ஆவின்னு வேதத்துல இருக்குது, நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். 1 Corinthians 2:11-12 வரைக்கும் வாசிக்கலாம். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். ஆமீன். ஆமீன். மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான்னு சொல்லி எழுதியிருக்கு.
அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஓமையா பேசுறாரு. ஏன் ஓமையா பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அருளும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. அவர்களுக்கோ கண்டும் காணாதவர்களும் கேட்டும் கேட்காதவர்களும் இருக்கும்படிக்காக அது ஓமையாக சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி எழுதி, அவங்கள் குணப்படாத படிக்கும் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாத படிக்கும் அவைகள் ஓமையாக சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி வேறொரு வசனத்துல எழுதிருக்கு. அப்போ இன்னைக்கு இந்த ஓமையை நம்ம அறிந்து கொள்கிறோம்னா எவ்வளவு பாக்கியவானா இருக்கிறோன்றதை நம்ம பாருங்க. அதுக்காக நம்ம ஆவியானவருக்கு நம்ம நன்றி சொல்றோம். மனுஷனுள்ள ஆவியன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவர்களை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான்னு சொல்லி எழுதிருக்கு. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஆவியை பெற்று, அப்போ தேவனோட ஆவியை நமக்குள்ள இருக்குதுன்றதை நம்ம அறிஞ்சுக்கணும். யாரு தேவனோட ஆவியினால நடத்தப்படுறாங்களோ அவங்க தேவனுடைய வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நடப்பாங்க. ஆவியானவர் வந்து என்ன சொல்வாரு, நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து பாவத்தை குறித்தும் என்ன பண்ணுவாரா, கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார்னா நம்ம செஞ்ச இதெல்லாம் ஒரு தப்பு செய்யறோம்னா அதை நம்ம இருதயத்துல உணர்த்துவார். அது யார் மூலமாவது உணர்த்துவார், வசனம் மூலமாவது, இல்ல நம்ம கூட இருக்கிற சகோதரன் மூலமாவது, இல்ல போதிக்கிற சகோதரன் மூலமாவது, ஒரு சகோதரி மூலமாவது நமக்கு உணர்த்தும் போது ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நம்ம அது மாதிரி செய்யறோமா, நம்ம எப்படி நடக்கிறோமா அப்படின்றத நம்ம நிதானித்து பார்ப்போம். அப்படி நம்ம நிதானித்து பார்க்கும்போது நம்ம அந்த மாதிரி நடக்கிறோம்னு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மனம் திரும்பும். அவங்க நம்ம இருதயத்திற்கு குத்தப்பட்டவங்களா, நம்ம என்ன பண்ணுவோம், மனம் திரும்பி நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி கேட்பாங்களே தவிர அவங்க கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணுவதோ கீழ்படியாம சண்டை பண்றதோ இருக்க மாட்டாங்க இல்லையா. தேவனோட ஆவி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நம்மளுக்குள்ள தேவனோட ஆவி இருக்குதா அப்படின்னா நம்ம எப்படி நடப்போம், என்ன பண்ணுவோம்னு வேத வசனம் எப்படி சொல்லுதுன்னு பார்க்கலாம். ரோமர் 8:5-6 வசனங்கள் வாசிக்கலாம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவரும் சமாதானமுமாம். ஆமென். ஆமென். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்குகிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறாங்க. இந்த உலகத்தோட கவலை தான் என்ன பண்ணும் அவங்களுக்கு இருக்கும், உலக சிந்தனை தான் இருக்கும். எப்ப பாருங்க அவங்க வந்து யோசிக்கிறது அவங்க சிந்திக்கிறது எல்லாமே என்ன இருக்கும், உலகத்துக்குரியதுதான் இருக்கும். ஆவின்படி நடக்குகிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமான எழுதி. அதனாலதான் உங்கள் சிந்தையை ஆயுதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சொல்லி எழுதி. அப்போ நம்மளோட சிந்தையை எப்படி பண்ணுமா, ஆயுதமா பயன்படுத்து. கிறிஸ்துவோட சிந்தையை உங்களுக்குள் இருப்பு கடவுதுன்னு சொல்லி எழுதி. அப்போ நம்ம எந்த சிந்தனை நம்ம இருதயங்கள் இருக்குது, எதை பார்த்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றத ஆராய்ஞ்சாலே நமக்கு தெரிஞ்சிடும் நமக்குள்ள யார் இருக்கிறாங்க. உலகத்தின் ஆவியை பெறாமல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஆவியை பெற்றோம். அப்போ தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம்னா நம்ம வேதத்தை ஆராய்ந்து நிற்போம். ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அநேக வசனங்கள் மூலமா தேவனுடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தினார், அநேக சகோதரர்கள் மூலமா பேசினார். அதை நம்ம கேட்டோம், நம்ம ஆராய்ஞ்சோம், பார்க்கணும். அவ்வளவு எவ்வளவா சமீபமா இருக்குதோ அவ்வளவா நம்ம என்ன சொன்னோம், ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள் சொல்லி எழுதிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளோட சிந்தை எப்படி இருக்கணும், ஆவியானவர் எப்போ இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்றாரு அந்த வசனங்களை நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் அதிகமா ஆராய்ந்து இன்னும் அந்த வசனங்களை தேடி கற்றுக்கொள்கிற பிள்ளைகளா இருக்கும். ரோமர் 8:1 வசனம் வாசிக்கலாம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆமீன். கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நீங்க கிறிஸ்துக்கு உட்பட்டவர்களா இருந்தீங்கன்னா நீங்க மாம்சத்தின்படி நடக்க மாட்டீங்க, ஆவியின்படி தான் நடப்பீங்கன்னு சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுது. ரோமர் 8:9 வசனம் வாசிக்கலாம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமீன். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்க என்ன பண்ணீங்களா, நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல்
ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லன்னு சொல்லி எழுதியிருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று சோதி தெரிஞ்சு பாருங்கன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அப்போ கிறிஸ்து நமக்குள்ள இருந்தாதான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம பிரகாசிப்போம், அந்த விளக்கு எரியும். இல்லைன்னா என்ன பண்ண மாட்டோம், அது எரியாது. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறாங்கன்னு சொல்லி ரோமர் 8:14 நமக்கு சொல்லுது. அப்போ தேவனுடைய ஆவியினால நம்ம நடத்தப்படுகிறா இருந்தோம்னா அவன் தான் தேவனுடைய புத்திரர்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ தேவனுடைய ஆவியானவர் நம்மளுக்கு தினமும் நடத்துறாரா, நம்மள வழி நடத்துறாரா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தப்பு பண்ணும் போதே என்ன சொல்வார், ஆவியானவர் நீ தப்பு பண்ற, இப்ப பொய் சொல்லாது இருப்பாயாகன்னு சொல்லி எழுதியிருக்கு. ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, நமக்குள்ள இருந்தார்னா அந்த வசனத்தை உடனே சொல்லுவார். நம்ம பொய் பேசணும்னு நினைக்கும் போதே அந்த வசனத்தை சொல்லுவார், பொய் பேசாது இருப்பாயாக, பொய் பேசுகிற பிசாசோட பிள்ளைன்னு சொல்லி எழுதியிருக்கே அப்படின்னும் போது நம்ம உண்மையை சொல்லுவோம். ஒரு ஸ்ரீ எச்சியோட பார்க்கணும்னு இந்த எண்ணம் வந்தாலே வசனம் சொல்ல, ஒரு ஸ்ரீ எச்சியோட பார்த்தாலே நீ விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு சொல்லி எழுதியிருக்குது. உன் கண் உனக்கு தெளிவாக இருந்தால் உன் சரிகரம் முழுதும் வெளிச்சமா இருக்குமேன்னு சொல்லி அந்த வசனம் நம்ம இருதயங்களை எழுதியிருக்கு. அதை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார், கண்டித்து உணர்த்துவார், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ தேவனுடைய ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னு பாத்தீங்கன்னா, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர்னு சொல்லி எழுதியது. அப்போ ஞானத்தையும் உணர்வையும் அறிவையும் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ ஞானமுள்ள ஆவின்னு சொல்லி இருக்குதுன்னா, அப்ப ஞானமுள்ளவர் நமக்குள்ள இருந்தானா, நம்ம ஞானமா தானே நடப்போம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது தப்பு, எது அப்படி நடக்கணும்ன்றத நமக்கு என்ன பண்றாரு, ஆவியானவர் நமக்கு உணர்த்துறாரு. அப்போ அந்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறபடி நம்ம நடக்கிறோமா, நம்ம சாட்சிகளா இருக்கிறோமா, முதல்ல குடும்பத்துல நம்ம சாட்சியா இருக்கிறோமா, மனைவிக்கு முன்னாடி நம்ம புருஷர் சாட்சியா இருக்கிறாங்களா, புருஷருக்கு முன்னாடி மனைவி சாட்சியா இருக்கிறாங்களா, பிள்ளைகளுக்கு முன்னாடி தகப்பன் தாய்மார்கள் சாட்சியா இருக்கிறாங்களா, வேலை ஸ்தலத்துல சாட்சியா இருக்கிறோமா, நீங்கள் சாட்சிகளா இருக்கிறீங்கன்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா. வெறும் வசனத்தினால மாத்திரம் கிடையாது, வசனத்தினாலும் சாட்சினாலும் அவங்க கிரியனாலும் செஞ்சு என்ன பண்ணாங்க, ஜெயித்தார்கள் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா. அப்போ வெறும் வசனத்தை மாத்திரம் சொல்ல அங்க அவங்க கிரியையும் காட்டி ஜெயிச்சாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு, அங்க சாட்சி இருந்தது இல்லையா. அப்போ நம்ம எல்லாமே ஆவியானவருக்குள்ள இருந்து நடக்கிறோமா, இல்ல ஒண்ணுமோ ஜென்ம சுபாவத்தாரே நம்ம இருக்கிறோமா? வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவர்கள் என்னச்சா ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ நான் என்னை பார்க்கும்போது, நான் ஒரு 4 வருஷம் முன்னாடி தேவனை அறிந்து சத்தியத்தை உணர்ந்து நான் பாவின்றது துன்மார்க்கன் என்றதை அறிந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன். அப்போ நான் சத்தியத்தை தெரிஞ்சுக்கொண்ட பிறகு நான் அப்படியே தான் இருக்கிறேன்னா, இல்லை என்னோட சுபாவங்கள், என்னோட குணாதிசயங்கள், என்னோட கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டு நான் தேவனை அறிகிற அறிவில் மேன்மேலும் வளர்ந்து கொண்டு இருக்கிறேனா, நான் பிரகாசிக்கிறனா, நான் பூமிக்கு விளக்கா இருக்கிறனா, நான் பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறனா, என்னோட வெளிச்சத்துல என்னோட பிரகாசத்துல இன்னொருத்தருக்கு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறாங்களா, அப்படி இருக்கிறோமா, அந்த விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறதா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கிறவங்களா இருக்கும். ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொண்டுகிறவன் தான் அவருக்குள் நிலைத்திருக்கிறான், அவரும் அவருக்குள் நிலைத்திருக்கிறார். சரி, இப்ப பரிசுத்தாவி எனக்குள்ள இருக்கிறாரு அப்படின்றத நான் எப்படி அறிஞ்சுக்கலாம், வேறொரு விஷயம் மூலியமா அறிஞ்சுக்கலாமா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். 1 யோவான் 3:24 வாசிக்கலாம். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆமென். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை எதனால நம்ம அறிஞ்சு கொள்றோமா, அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அப்போ அந்த 5 பேர் என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய கட்டளைகளை கேட்டு அதன்படி நடக்காதவங்க. அவங்க கிட்ட என்ன இல்லை, என்னன்னா என்னது, பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஆண்டவருடைய கட்டளைகளை கேட்டு தன் சுயத்தை அடக்கி ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதோ நான் அப்படிதான் நடப்பேன், எனக்கு எதுக்கு புத்தி, நமக்கு எதுக்கு புத்தி. வேதமே ஞானம்னு சொல்லி எழுதியிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானம், வேதத்தின்படி நடக்கிறது தான் ஞானம். எனக்கு எதுக்கு புத்தி வேணும், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு அதை அப்படியே செய்வேன்.
இதோ அடியன் கேட்கிறேன், இது மட்டும்தான் நம்ம வாயிலிருந்து வரணும். வாக்குவாதம் பண்ணுகிறதோ தர்க்கம் பண்ணுகிறதோ இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு எதிராக பரீட்சை பார்க்கறதுக்கு சமம். அப்போ ஆண்டவருடைய கட்டளை புருஷர்களுக்கு கீழ்படிங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. சொந்த மனைவிகளே சொந்த புருஷருக்கு கீழ்படிங்கன்னு எழுதியிருக்கு. அப்போ அவங்க கூட வாக்குவாதம் பண்ணுகிறது, யாருக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வாக்குவாதம் பண்ணுறது. ஏன்னா அவர் கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறது போல நீங்க சொந்த புருஷருக்கு கீழ்படிங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்படிங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ பிள்ளைகள் வந்து பெற்றோர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்கன்னா அவங்க யாருக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க? கர்த்தருடைய கட்டளையை நமக்கு கொடுத்த ஆவியானவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். மனாந்தரங்களை மோசை கிட்ட தான் அவங்க வாக்குவாதம் பண்ணாங்க, ஆனால் வசனம் எழுதியிருக்காங்க அவங்க கர்த்தரை பரீட்சை பார்த்து கர்த்தரோடு வாக்குவாதம் செய்தாங்க. அப்போது கர்த்தருடைய வசனங்களை கேட்டும் அதன்படி நடக்கலைன்னா அவங்களுக்குள்ள தேவனோட ஆவி இல்லை, அவங்க புத்தி இல்லாதவங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆண்டவருடைய கட்டளைப்படி எல்லா கட்டளையும் படி நம்ம நடக்கிறோமா அப்படின்றத நம்மளை நாமே தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்கிறவங்களா இருக்கும். 1 யோவான் 2:4 வாசிக்கலாம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. ஆமீன். அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் எப்படி இருக்கானா? பொய்யனா இருக்கிறானா? யாரு? பிசாசா இருக்கிறான் அர்த்தம். அவனுக்குள் சத்தியம் இல்லை. சத்தியன்றது தேவனுடைய ஆவி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்பதை சோதித்து அறிந்து பாருங்க. கிறிஸ்துவோட ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல. யோவான் 3:21 வாசிக்கலாம். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும் படிக்கு ஒளியின் இடத்தில் வருகிறான் என்றார். ஆமென். சத்தியத்தின்படி செய்கிறவன் எவனோ தன் கிரியைகள் எப்படி இருக்குமா? தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும் படிக்கு ஒளியின் இடத்தில் வருகிறான். அப்ப அவன் கிரியை எப்படி இருக்குமா? தேவனுடைய கட்டளையின்படி நடக்குகிறவனா இருக்கிறான் சொல்லி இங்க எழுதியிருக்கு இல்லையா. 1 யோவான் 2:3 வாசிக்கலாம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். ஆமீன். ஆமீன். நான் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர்னு சொல்லி வேத வசனங்களை தெரிஞ்சு கொள்கிறது அவரை அறிந்திருக்கிறோமான்னு கேட்டா வசனம் அது இல்லை. அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்கு இன்னும் வளருங்கன்னு சொல்லியிருந்தான். அவருக்கு கீழ்ப்படுகிறதுல எல்லாவற்றிலும் இன்னும் அதிக அதிகமா நம்ம கீழ்ப்படியணும் இல்லையா. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே அறிவோம். அப்போ நம்ம அவரை அறிந்திருக்கிறோம்னா அவரால் அறியப்பட்டும் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படின்னு பாருங்க, 2 தீமோத்தேயு 2:19 வசனம் வாசிங்க. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறதுனால நம்ம அவரை அறிந்திருக்கிறோம்னு சொல்லி போன வசனம் படித்தோம். இப்போ எங்க என்ன சொல்லுது? தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்றும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் என்பது அதற்கு முத்திரையா இருக்கிறது. அப்போ கிறிஸ்து தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார் இல்லையா. வாசிக்கலாம். யோவான் 10:15. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஆமென். ஆமென். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அப்போ நான் என்னுடையவைகளை அவரும் நம்மளை அறிந்து கொண்டிருக்கிறாராம், நாமும் அவரை அறிந்து கொண்டிருக்கிறோமா? அப்போ அவரோட ஆவி நமக்குள் வாசமா இருந்து நாமளும் அவரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பேசி கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் கூட. அவர் இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் செய்யக்கூடாது, போய் மன்னிப்பு கேள்னா மன்னிப்பு கேட்கிறோம், இது தப்பு, நீ தாழ்மையாயிரு அப்படின்னும் போது நம்ம தாழ்மையா இருக்கிறோம். எல்லா விஷயத்திலும் போதிக்கிறார், எல்லா விஷயத்திலும். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன பண்றாரா? கண்டித்து நம்ம கூடவே இருந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இருதயத்துல நம்ம கூட பேசிட்டே இருக்கிறார். அவரால் நம்ம அறியப்பட்டிருக்கிறோம் இல்லையா. என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவருடைய கற்பனைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவன் அவன்தான் என்ன பண்றாரா? அந்த ஆடுகள் என்ன பண்றாரா? ஆவியானவர் தெரிந்திருக்கிறாராம். அவைகள் எனக்கு பின் செல்லும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லும்னா அவருடைய கட்டளையின்படி நடப்போம்.
இப்ப தேவனை அறிந்திருக்கிறேன்னு சொல்றவன் தேவன் இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அவ்வழியாக அவன் நடக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா. அப்போ அவருடைய கற்பனை எப்படி, பிதாவின் கற்பனைகளை நான் கை கொண்டு அவரிடத்தில் அன்பாய் இருந்தனோ அவருக்குள் நான் நிலைத்திருந்தனோ அதே போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு எனக்குள் நிலைத்திருங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா. வாசிக்கலாம் எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமீன். ஆமீன். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாது. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நரகத்துக்கு போயிடுவோம், கைவிட்டு போயிடுவோம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அப்படின்ற பயம். ஆனா இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பயத்தினால ஆண்டவர்கிட்ட நம்ம சேராம எங்க அவரை துக்கப்படுத்திடுவோமோ, அவரை காயப்படுத்திடுவோமோ, எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, என்னை அன்பாக நேசித்த எவ்வளவு பேர் இருக்கிற மத்தியில இன்னைக்கு பாவியாக என்ன தேர்ந்தெடுத்து எனக்கு அந்த மன்னிப்பையும் ரட்சிப்பையும் கொடுத்து அவரோட வசனங்களையும் புரிய வச்சு ஒரு சத்திய வழிக்குள்ள என்ன நடத்தி கொண்டு வருகிறாரே அப்படி அப்படிப்பட்ட அந்த அன்புக்கு நம்ம துரோகம் செஞ்சிடக்கூடாது, அவரை காயப்படுத்திடக்கூடாது, அவரை கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படின்றத நினைப்பு தான் என்ன பண்ணுது நம்மள அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு நம்மளை காத்துக்கொள்ளுது. அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு என்ன பண்ணுமா, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவை துக்கப்படுத்தாதிருங்கன்னா அப்ப நம்ம துக்கப்படுத்த கூடாதுன்னா அவருடைய கட்டளையின்படி நம்ம நடக்கிறவங்களா நம்ம இருக்கணும். எபேசியர் 1:14 வாசிக்கலாம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆமென். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தான் என்ன பண்றாரா, தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். அவர் வருகிறார்னு ஒண்ணு சத்தம் கேட்டவுனையும் அவங்க என்ன பண்றாங்கலாம், தீவெட்டியில எண்ணெயை ஊத்தி விளக்க எரிஞ்சாங்க இல்லையா. அவங்க எண்ணெய் இல்லாதவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு எங்கள் தீவெட்டி அணிஞ்சு போகுது கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அப்போ மீட்கப்படும் நாளுக்கு முத்திரை என்னவா இருக்குது, அச்சாரமா என்ன இருக்குது, பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லி பார்த்தோம். அந்த எண்ணெய் உள்ளவங்களா இருந்தாங்க, எண்ணெயும் கொண்டு போனாங்கன்னு சொல்லியிருக்கு. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட நம்ம வழி நடத்தி வராரா அப்படின்றத நம்மள நாமே ஆராய்ந்து பாக்குறவங்களா இருக்கணும். நம்ம பிரகாசிக்கப்பட்ட நாட்களில் சொல்லி எழுதியிருக்கு. எப்போ பிரகாசிக்கப்பட்டோம் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல விக்கிராராதனை செஞ்சிருந்தோம், துன்மார்க்கனா இருந்தோம், பாவிகளா இருந்தோம். ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட சுவிசேஷம் சொல்றாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து தான் சர்வ வல்லமுள்ள தேவன்றத சொல்லும் போது அவர் முகத்துலதான் எச்ச துப்புனாங்களா, அவரைதான் அவமானப்படுத்தினாங்களா, அவரோட அன்பு என்னதென்று ஆழம் உயரம் அகலம் நீளம் என்னதென்று அதை விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தில் பிறக்கிறதே அன்பு. அப்போ அந்த அன்பு நம்ம இருதயத்துல உருவாகும் போது நம்ம என்ன பண்றோம், பிரகாசிக்கிறோம் சொல்லி எழுதிச்சு. அப்போ ஆரம்பத்துல நம்ம என்ன பண்றோம், இயேசுவை கர்த்தர் என்று அறிந்த போது பிரகாசிக்கப்படும். அந்த பிரகாசம் நமக்கு எப்போதுமே இருக்குதா, இல்லை அந்த விளக்கு அணைந்து போய் எண்ணெய் இல்லாமல் இருக்கிறோமா அப்படின்றத நம்ம நம்மளே நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்க்கணும். எபேசியர் 5:14 வாசிக்கலாம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆமீன். ஆமீன். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திருந்த, யாரு மரித்தவங்க, இந்த உலகத்துக்கு அதன் வழிபாடுகளுக்கும் அடிமையானவங்க தான் மரித்தவங்க இல்லையா. கர்த்தர் அதுல இருந்து தான் நம்மளை மீட்டு கொண்டார். நம்ம திரும்பவும் என்ன பண்ணுவோம், அதே போல முன்பு இருந்த போலயே நம்ம கிரியைகள் இருந்துச்சுன்னா நம்மளும் எப்படி இருக்கிறோம், மரித்தவங்களா தான் இருக்கிறோம். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லியிருக்கு. அப்ப பிரகாசிக்கணும்னா, உலகத்தை பிரகாசிக்கணும்னா என்னது எப்படி முக்கியமோ, நம்ம பிரகாசிக்கணும்னா ஆண் தேவனோட ஆவி நமக்குள்ள இருக்கணும். அதனாலதான் ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ அந்த ஆவி அணைத்து போடுறவங்களா நம்ம இருக்கக்கூடாது, அது எப்பொழுதுமே கொழுந்து விட்டு எரிகிறதா இருக்கணும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெது வெதுப்பா இருந்ததுன்னா உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்றாரு ஆண்டவர். அப்ப நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும், ஆவியில அனல் உள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம் Romans 12:11. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமீன். அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்க, ஆவியிலே அனல் உள்ளவரா இருங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்போ நம்ம எப்படி இருக்கணுமா, ஆவியில அனல் உள்ளவர்களா இருக்கணும். அதுக்கு முன்னாடி வசனம் பாத்தீங்கன்னா அசதியா இராமல் எப்படி இருக்கணுமா, ஜாக்கிரதையா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரான்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நல்லா பாருங்க, சிம்சோனு
எப்பவும் போல தேவனுடைய ஆவி அவனுக்குள்ள இருக்கிறதா நினைச்சுதான் எழுந்து போறான். ஆனா அவனுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியாதிருந்தான். அது போல நம்ம பரிசுத்த வேத வசனங்களை இவ்வளவு நாள் கேட்டிருக்கோம், நிறைய சத்தியங்கள் தெரியும், அதனால நிறைய வசனத்துக்கான விளக்கங்கள்லாம் நம்ம அறிந்து கொள்றோம், அதனால ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா நான் கேட்டா அதன்படி நம்ம நடக்கிறோமா, இல்ல அவர் நம்மை விட்டு விலகி போயிட்டாரா, இல்ல நொறுமுண்ட இருதயத்துலதான் கர்த்தர் வாசம் செய்வார், இல்ல பெருமை நம்ம பெருமையின் ஆவி நம்ம இருதயங்களை நிறைந்திருக்குதா, ஆவிக்குற பெருமை இருக்குதா, பெருமை உள்ளவனை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார்னு சொல்லி எழுதிருக்கு. எங்கெல்லாம் நான் சொல்லி சொல்றீங்க சொல்றவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்குள்ள பிசாசு இருக்கிறான். வசனம் தெளிவா சொல்லுது, இன்றைக்கும் நாளைக்கும் நாங்கள் உயிரோடு இருந்தால் கர்த்தருக்கு சித்தமானால் இதை இதே செய்யறோம்னு சொல்லி எழுதி சொல்லுவோங்க. ஏன்னா நாளைக்கு நடக்க போது நமக்கு தெரியாது, நம்மளுடைய ஜீவன் எப்படிப்பட்டது, புல் மேல இருக்கிற பனித்துளி மேல இருக்கும், வெயில் பட்டுன்னு எப்படி அந்த பனித்துளி காஞ்சி போதோ அது மாதிரி நம்மளுடைய ஜீவன் நம்மளை விட்டு போயிடும். அப்போ நொறுகுண்ட இருதயமா இருக்கிறோமா, தேவனுக்கு பயப்படுற பயம் நம்ம இருதயங்களை நெருக்குதா நாள்தோறும். நான் உண்மையா சொல்றேன், இந்த வசனங்களை நான் எடுக்கும் போது எனக்கு இந்த 2-3 நாளாவே இந்த பயத்தை நெருங்கி இருந்தது. நம்மளே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியுமா அப்படின்ற பயம் என்னை போட்டு நெருக்கி கொண்டுதான் இருந்தது. அவ்வளவு வசனங்கள் அவ்வளவு தெளிவாக சொல்லுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிங்க, யாக்கோபு 1:22 வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு சிறு வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆமென். ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, நீங்கள் உங்களையே வஞ்சியாதபடிக்கு. இனிமேல் ஒருத்தர் வந்து நம்மள வெளியில இருந்து வந்து நம்மள திருத்துவத்துக்குள் சொல்லியோ இல்ல ரகசிய வரிய சொல்லியோ இல்ல வேத வசனங்களை பொய்யாய் மாற்றியோ நம்மளை வஞ்சிக்க முடியாது. இனி நம்மளை வஞ்சிக்கணும்னா நம்மளை நாமே வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கலாய் மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிறாயும் இருங்க. அப்ப நம்ம எல்லா திருவசனத்தின்படி நம்ம செய்கிறோமா அப்படின்றத நம்மள நாமே ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ என்னன்றது என்னதா இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறோமா, எல்லா விஷயத்திலும் நடக்கிறோமா, அப்போ கர்த்தர் நம்மோட இருக்கிறார். இல்ல நம்ம சில விஷயங்களுக்கு மட்டும் நமக்கு ஆண்டவருடைய கட்டளைகளை கீழ்படிவேன், பாதி விஷயத்துக்கு நான் கீழ்படிய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்க எப்படி இருக்கிறனா நம்ம நம்மளே நாமே வஞ்சிக்கலாம் இருக்கிறோம் அப்படின்னு வசனம் தெளிவா சொல்லுது. அப்போ ஆவியானவர் எனக்குள்ள இருந்தானா, அந்த எண்ணெய் எனக்குள்ள இருந்தது, நான் பூமிக்கு எப்படி இருப்பேன், விளக்கா இருப்பேன், நான் பிரகாசிப்பேன் இல்லையா, சகலவித நற்கனிகளும் ஆகிய ஆவியின் கனிகள் சொல்லி எழுதியிருக்கு. இதை நான் பிரதிபலிப்பா எனக்குள்ள இருந்து வெளியே வரணும். வாசிக்கலாம் மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமீன். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். அப்போ அந்த பிரகாசிக்கணும்னா என்ன எனக்குள்ள இருக்கணும், என்னன்றது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்தாதான் நான் எப்படி இருப்பேன், பிரகாசிக்கிற விளக்காய் இருப்பேன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். கொலேசியர் 1:10 வாசிக்கலாம். சகலவித நற்கிரிகைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். ஆமென். ஆமென். சகலவித நற்கனிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்துனா நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இருக்கிற ரகசியத்தை அறிந்து கொண்டு தேவன் தான் குமாரனாக வெளிப்பட்டார் என்பது மட்டும் கிடையாது, ஆண்டவருடைய கட்டளைகளை கீழ்படுகிறதுனாலே நம்ம என்ன பண்றோமா அவரை அறிந்திருக்கிறோம்னு சொல்லி நம்ம வசனங்கள் படிச்சோம். இப்போ அப்போ தேவனை அறிகிற அறிவில் விரித்திருந்தா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா கீழ்படிந்திருந்தோம், இப்ப என்ன பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா கீழ்படுறோம், இன்னும் அதிகமா கீழ்படிந்தோம். நம்மள நாமே போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நம்ம தேவனுக்கு அதிகமா கீழ்படுகிறோமா, இன்னும் அதிக வசனங்கள் படி நம்ம நடக்கிறோமா, நிறைய பொல்லாத எண்ணங்கள் சிந்தனைகள் கீழ்படியாம எல்லாம் நம்மளை விட்டு நீங்கி இருக்குதா, நம்ம சாட்சியா இருக்கிறோமா, குடும்பத்துல சாட்சியா இருக்கிறோமா, வெளியில சாட்சியா இருக்கிறோம், நம்மளை பத்தி மத்தவங்க என்ன சொல்றாங்க, அவங்க நம்ம பேரை வச்சு கிறிஸ்தவங்கன்னு சொல்லக்கூடாது, நம்ம நடக்கையை வைத்து அவங்க உண்மை உள்ளவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க நம்மளை குறித்து சாட்சி சொல்றவங்களா நம்ம சாட்சிகளா நம்ம இருக்கணும், நம்ம பூமிக்கு விளக்கா இருக்கணும், பூமிக்கு உப்பா இருங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் சொல்லி எழுதிருக்கு. சரி, இப்போ என்னன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆவியானவர் தான், அவர் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம விளக்கு எரியும், நம்ம பிரகாசிப்போம், அது மூலமா நம்ம ஆவியின் கனிகளால சில நிறைய ஆத்துமாக்களை நம்ம ரச்சித்துக் கொள்வோம்,
தேவனுக்கு பயனுள்ளவங்களா இருப்போம். சரி, எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் சொல்லி நடுராத்திரியில சத்தம் உண்டாயிடுச்சுன்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கின்ற சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் என்னன்னு பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வசனங்கள் வாசிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்குவார். அதனாலதான் மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிட்டுன்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா. இப்போ இது எப்படி நினைக்கிறாங்கன்னா, நிறைய பேர் இதை ரகசிய வருகன்னு சொல்லி இந்த எல்லா வசனங்களையும் புரட்டுறது போல இந்த வசனங்களையும் புரட்டுக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேர் வயலில் இருப்பாங்க, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பாங்க, ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள் சொன்னே. இது என்ன பண்றாங்க, கதவு அடைச்சனையும் திரும்ப ஒரு 7 வருஷம் இருக்கு, அந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப கதவு திறக்கப்படும் சொல்லி பொய்யாய் போதிக்கிறாங்க. இதுக்கான வசனங்களை பார்க்கலாம். கதவு பூட்டின பிறகு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மத்தேயு 25:10-12 வரைக்கும் வாசிக்கலாம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கணிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமீன். ஆமீன். மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமா இருந்தவங்க என்ன பண்ணாங்களாம், அவருடைய கூட கல்யாண வீடுன்றது தேவனுடைய ராஜ்யம் புரிஞ்சுக்கணும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசாங்க, கதவு அடைக்கப்பட்டது. அப்போ புத்தி இல்லாத அந்த 5 கன்னிகள் என்ன பண்றாங்க, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றாரு. அதற்கு அவர், உங்களை அறியன் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ திரும்பவும் 7 வருஷம் கழிச்சு திரும்பவும் கதவை திறப்பாரா அப்படின்னு அந்த ஓமையில இருக்கா, அதுக்கான வசனம் என்ன அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். கதவை பூட்டின பிறகு என்ன நடக்குதுன்றத ஆவியானவர் வேற வசனங்கள்ல மறைத்து வைத்திருக்கிறாரு, அதை ஆராய்ந்து பார்க்கணும். லூக்கா 13:25-27 வரைக்கும் வாசிக்கலாம். வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு, நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது, அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள், உம்முடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராக நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். கதவை பூட்டின பின்பு, நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது, அவர் பிரதியுத்தமாக என்ன சொல்வாராம், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அவருடைய ஆடுகள் அவர் அறிந்தும் இருக்கிறாரு, அவரால் அறியப்பட்டும் இருக்கிறார்னு சொல்லி நம்ம பார்த்தோம். தேவனுடைய பிள்ளைகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வசனங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இங்க தெரியாதுன்னு சொல்றாரு, உங்களை அறியேன்னு சொல்றாரு, நீங்க எனக்கு யாருன்னு தெரியாதுன்றது. அப்ப யார்னா, தேவனுடைய ஆவி இல்லாதவங்க, மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையே பெறாதவங்க, பரிசுத்தாவியே இல்லாதவங்க, அந்த எண்ணெய் எடுத்துக்கொண்டு போல, எண்ணெய் அவங்களுக்குள்ள இல்லை, அதனால அவங்க பிரகாசிக்கலன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது நீங்கள், உம்முடைய சமூகத்தில் போஜனம் பானம் பண்ணினமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லிடு. அதாவது இவர் மூமையா பேசுறாரு, நான் சபைக்கு வந்தனே, ஒரு வாரம் கூட நான் விட மாட்டேனே, எல்லாம் ஆன்லைன் ப்ரேயரா நான் வருவேனே, ஊழியம் பண்ணனே, இப்ப நான் சுவிசேஷம் அறிவிச்சேனே. ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரர்க்காகியே நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்றாரு. அவங்களை பார்த்து அக்கிரமக்காரன் சொல்றாரு. அப்போ நீங்கள் அப்ரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோப்பையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறதாகவும், உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும் போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். எங்க அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும், நரகத்துலதான் அது உண்டாயிருக்கும். அப்போ இன்னொரு வாய்ப்புன்றது கிடையாது. ஆண்டவர் வரும்போது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாருன்னா, அவங்களுக்கு எங்க இருக்கு அடுத்த சான்ஸ்ன்றது ஒண்ணு கிடையாது, நரகத்துக்கு தான் போறாங்க. இதே தான் மத்தேயு சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்,
என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. நான் 5 வேளை ஜெபம் பண்றேன், 2 வாரத்துக்கு 2 வேளை உபவாசம் எடுத்து பண்றேன், நான் ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்றேன், வாரம் ஒரு குடும்பம் முறையிடாம சபைக்கு வரேன், அந்த மீட்டிங் அட்டன் பண்றேன், நான் தெரியும் ஆண்டவருடைய பாட்டு கேட்கிறேன், இதெல்லாம் ஆண்டவர் கேட்க போறது கிடையாது. ஆண்டவருடைய கட்டளையின்படி சொந்த குடும்பத்திலையும் வேலை ஸ்தலத்திலையும் மற்ற எல்லா இடத்துலையும் நீ சாட்சியா இருக்கிறீங்களா? உங்களை பார்க்கும்போது சொல்லணும், அவங்க எப்படி இருந்தவன் இன்னைக்கு இந்த மாறி இப்படி கர்த்தருக்கு சாட்சியா வாழ்றாங்க. அவங்க உண்மை உள்ளவங்களாக இருக்கிறாங்க. வேலை ஸ்தலத்தில் அவங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க, அவங்க உண்மையா இருப்பாங்க, தேவனுக்கு பயப்படுறவங்களா இருக்கிறாங்க, அந்நியக்காரங்களில் தலையிட மாட்டாங்க, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற அதிகாரிக்கு கீழ்ப்படிகளா இருக்கிறாங்க, தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்கிறவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நம்ம சாட்சி கொடுக்கணுமா இருக்கணும். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரித்தம் அல்லவா, உமது நாமத்திலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார். அப்போ உமது நாமத்தை நான் சொல்லி அங்க எழுதியிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தை பயன்படுத்துறவங்க யாரா இருப்பாங்க? சபையில இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. அந்த 10 கன்னிகையும் சபை இயேசு கிறிஸ்துவும் ஒரே தேவனை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் பெற்றவங்க, முடிவு பொறியந்த நிலைத்திருக்கிறவங்க தான் ரசிக்கப்படுவான். அப்போ நான் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன் சொல்லி எழுதியிருக்கலையா? அப்போ சில 2:38 சொல்லுது, நீங்கள் ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரங்களை பெறுவீங்க. நீங்கள் பிரகாசிக்கப்பட்ட அந்த நாட்களில், அப்போ நம்ம ரட்சிக்கப்படும் போது அந்த வசனத்தை கேட்டு கீழ்ப்படியும் போது நம்மளுக்குள்ள ஆவியானவர் பிரகாசித்தார் இல்லையா? ஆனா முடிவு பொருந்த எல்லா வசனங்களுக்கும் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா? அவருடைய கட்டளைகளின்படி நம்ம நடக்கிறோமான்றதை நம்மளே நாமே ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி அவர் நம்மளே நாமே வஞ்சிக்கலா இருந்து திருவசனத்தை கேட்டு அதன்படி நம்ம நடக்காதவங்களா இருந்தோம்னா அந்நாளில் இந்த மாதிரிதான் நம்ம நின்றுன்னு, ஏசப்பா உன் நாமத்துல பேய்களை ஓட்டணும் அல்லவா, தீர்க்க தரிசனம் கொடுத்தோம் அல்லவா, நாங்கள் ஹாஸ்பிட்டல் ஊழியம் போனோம் அல்லவா, நம்ம வீடை திறந்து வச்சனே அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பி அழுகுறலா இருக்கு. நல்லா பாருங்க, ஏசா கண்ணீர் விட்டு அழுதும் திரும்பவும் அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஒரே முறை தான் அந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தை இறந்து போனான்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் அவன் கண்ணீர் விட்டு அழுதும் அது கிடைக்கல. இதை ஆண்டவர் எதுக்காக சொல்றாரு? அந்நாட்கள நீங்க அழுந்து புரண்டாலும் இன்னொரு வாய்ப்புன்றது நமக்கு கிடையாது. அப்ப ரகசிய வருகைன்றது பொய்யான கள்ள போதகமா இருக்குதுன்றத புரிஞ்சுக்கணும். உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப ஆண்டவருடைய கட்டளைகளை கேட்டு அதன்படி நடக்காதவங்க யாரும் அக்கிரமக்காரர்கள் சொல்லி வசனம் எழுதிரு. அப்போது இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், என்னை விட்டும் பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயுதம் பண்ணியிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் சொல்றாரு. அப்போ அவளை நரகத்துக்கு தான் அனுப்புறாருன்றார். பாக்குறோம், கதவு பூட்டினதுக்கு அப்புறம் திரும்ப எப்பவுமே அது திறக்கப்படாது. சரி, ஆயுத்தமா இருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? லூக்கா 12:35-36 வசனங்கள் வாசிக்கலாம். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். ஆமேன். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்கு எரிகிறதாகவும் இருக்கணுமா? உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும்னா, இதே 1 பேதுரு 1:13 நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கு. அப்போ உங்கள் மனதிலே அறையை கட்டிக்கொண்டு கர்த்தர் வருகிறார்னு சொல்லி நம்ம இருதயத்துல விசுவாசத்தோட உங்கள் விளக்கு எரிகிறதாகவும், எப்படி? ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாரு? எப்பொழுதும் அவர் வருகிறாரு. நம்ம பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறோம், எப்பவுமே ஆயத்தமா இருக்கிறோம். உங்கள் விளக்கு எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருங்க. எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனோட அவனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்கும். ஆண்டோட வருகை அவர் வரும்போது அவருக்கு எதிர்கொண்டு போறதுக்கு ஆயத்தமா இருப்பாங்க. எபிரேயர் 9:28 வாசிக்கலாம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2 தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். ஆமென். தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2 தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். அப்ப யாரெல்லாம் ஆண்டவர் வருவார்னு சொல்லி அந்த 4 வேக்காக தன்னை ஆயத்தம் பண்ணி அதற்காக நடைமுறையில கிரியையினால செயல்படுத்தி அவர்களாக காத்து கொண்டு இருக்கிறாங்களோ
அவங்களுக்கு தான் ரட்சிப்பை அருளும்படி நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் தரம் தரிசனம் ஆகிறார் என்றதை நம்ம பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 4:8 வாசிக்கலாம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆமீன். ஆமீன். நீதியின் கிரீடம் இது முதல் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார்னு பவுல் சொல்றாரு. எனக்கு மாத்திரம் கிடையாது, அவர் பிரசன்னமாகுதல. யார் பிரசன்னமாகுதலே? நம் நம்பி இருக்கிற பாக்கியத்திற்கு மகாதேவனும் நமது இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும். அப்போ அவர் வரணும்னு சொல்லி விருப்பம் இருந்து அவர் வாங்கன்னு சொல்லி ஜெபத்துல தினந்தோறும் அவரை கூப்பிட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு தான் அவர் ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ அவர் வருகிறத விரும்பணும்னா, அவர் வர்றதுக்கு முன்னாடி அவர் போய் நிக்கிறதுக்கு நம்மளுக்கு தைரியம் வேணும்னா, நம்ம என்ன பண்ணோம்? தரைத்திரை அற்றல்லாத எல்லாரிடத்திலும் சமாதானமா இருக்கணும். அப்போ நல்ல வசனம் சொல்லுது, யாதொரு கசப்பான வேர் உங்க இருதயத்துல முளைத்து எழுந்துச்சுன்னா அது என்ன பண்ணுவான்? நம்மளை தீட்டுப்படுத்துமா? அப்போ பரிசுத்தம் இல்லாம தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. அதனாலதான் என்ன சொல்றாரு, நம்ம வழியிலே தானே என்ன பண்ணோம், எதிராளி கிட்ட நம்ம சண்டை போட்டிருக்கும் போது அவன் காவலாளி கிட்ட போய் நம்மளை ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே வழியில தான் என்ன பண்ணான், அவங்க கூட நல்மனம் பொருந்து அவங்கள ஒப்புரவாகணும். இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான், நியாயாதிபதி கிட்ட கொண்டு போவான், நியாயாதிபதி சேவங்க எடுத்து கொண்டு போவான், சேவங்க நம்மளை சிறைச்சாலை வைப்பான். அப்போ நம்ம ஒரு காசம் கொடுத்து தீர மட்டும் அங்கிருந்து நம்ம கடந்து போக முடியாது. அப்போ இன்னைக்கே நம்மளுக்கு ரச்சனை நாள், இன்னைக்கே நம்ம என்ன பண்ணோம், யார் யாருக்கிட்ட எல்லாம் நம்ம சமாதானம் ஆக முடியுமோ ஆகணும், யார்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியுமோ மன்னிப்பு கேளுங்க. வசனம் சொல்லுது, ஆயத்தமா இருந்தவர்கள் அவருடைய கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள், அதன் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடைந்து போவார்கள் போகுது. அப்போ ஆயத்தம் இல்லாதவங்க கைவிடப்படுறாங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனபடியாலே நீங்கள் மற்றவர்களைப் போல, நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாததானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அவருடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கிறோமா அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளுங்க. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இந்த உலகத்துல எப்படி பண்ணுவோம், ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அப்போ நம்மளோட அவபக்தியையும் லௌகிக இச்சையும் நம்ம என்ன பண்ணோம், வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு நம்மளை காத்து கொண்டிருக்கிறதே தேவ பக்தின்னு சொல்லி எழுதியிருக்கு. இவ்வுலகத்துல உலகத்தால் கரைப்படாதபடிக்கு நம்ம ஆத்மாவை காத்து கொண்டு நம்மளும் எல்லாரையும் போலையும் தேவனுடைய நியாய தீர்ப்புல முழங்கால் போட்டு அவருக்கு கணக்கை ஒப்பி வைக்கணும். அதனால ஒருவருக்கு ஒருவர் விரோதமா பேசாம, ஒருவர் ஒருவர் குற்றப்படுத்தாம நம்ம என்ன பண்ணோம், அவர்கள் மன்னிக்கணும். கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நம்ம அவருக்கு மன்னித்து நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். அதுதான் நம்மளுடைய சிந்தனையா இருக்கும். அதுக்கு அவருடைய ஆவியினால நம்ம வழி நடத்தப்படணும். அவர் இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது, என்னை இல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நம்ம அவருக்குள் நிலைத்திருந்தோம்னா நம்ம கனி கொடுப்போம். நம்ம அவர் நமக்குள் இல்லைன்னா நம்ம கனி கொடுக்க மாட்டோம். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எரிந்து போடுவாங்க. எரிந்து போடுவாங்கன்னா எங்க எரிந்து போடுவாங்க, நரகத்துல தூக்கி போடுவாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதையே யோசிச்சு இதையே பேசிட்டு நம்ம எல்லா வசனங்களுக்கும் ஆண்டு ஆவியானவருக்கு நம்ம கீழ்ப்படைந்திருக்கிறோமா இல்ல கீழ்ப்படைந்திருக்கிறதா சொல்லி நம்மளை நாம ஏமாத்தி கொண்டிருக்கிறோமா என்றத நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ நம்ம இருதயங்களை ஆண்டவருக்கு முன்னாடி ஊற்றணும். ஏசப்பா என் இருதயங்களை பாருங்க, என் இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து நமக்கு பொல்லாதவைகளை எனக்கு அதை வெளிப்படுத்தி அதுல இருந்து எனக்கு ரட்சிப்பை கொடுங்கப்பா. ஜீவ புஸ்தகத்துல என் பேரை எழுதி கொள்ளுங்க, ஜீவ புஸ்தகத்துல என் பேரை கிறுக்கி போடாதீங்க, எனக்கு நித்திய ஜீவனை கொடுங்க, ஆவிக்குரியதை கேளுங்க, ஆவிக்குரிய வரங்களை கொடுங்க, இன்னும் மேன்மேலும் தேவனை அறிகிற அறிவில கொடுங்க. நம்ம சிந்தனை செயல் எல்லாமே வேதத்தையும் வேதத்தை ஆராய்ந்து கொண்டோம். ஆவியானவர் ஏன் இப்படி பேசினாரு, எதுக்காக இதை சொன்னாரு, ஏன் இந்த வசனத்தை இவங்க பேசினாங்க இப்படின்றது இதையே நம்ம சிந்தனையா இருந்துச்சுன்னா நம்ம ஆண்டவருடைய வருகையில நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். இதே ஆவியானவரை தேடாம மாம்சத்துக்குரியவைகளையும் மாம்சத்துக்கு உள்ளதையும் இன்னமும் உலக காரியங்களையும் நம்ம சிந்தித்துக் கொண்டிருந்தோம்னா ஆண்டவர் வரும்போது நம்ம கைவிடப்பட்டவர்களா இருப்போம், நம்ம ஏமாந்து போயிருப்போம், அன்னைக்கு நம்ம அழுது புலம்புவர்களா இருக்கும். இந்த வசனம் இந்த ஓமையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, புத்தி உள்ளவங்க
ஆண்டவருடைய கட்டளைகளை கீழ்படுகிறவங்க. புத்தி இல்லாதவங்க ஆண்டவருடைய கட்டளையை கீழ்படியாதவங்க. தீவெட்டின்றது மனுஷனுடைய ஆவி, அது எல்லாருக்கிட்டையும் பத்து பேர்கிட்டயும் இருக்குது. ஆனா அஞ்சு பேர்கிட்ட தான் பாத்திரத்துல எண்ணெய் வச்சிருந்தாங்கன்னா அவங்க இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரு. அஞ்சு பேர்கிட்ட அந்த எண்ணெய் எண்டு போல, பாத்திரத்துல அங்க எண்ணெய் கொண்டு போலன்றத நம்ம பாக்குறோம். அப்ப மணவாளன் வருகிறான்ற ஒரு சத்தம் கேட்டோம்னையும் ஆண்டவர் வருகை வரும்போது அவரோட பிள்ளைங்க அவருக்கு எதிர்கொண்டு போறாங்க. முதல்ல மரித்தவங்க உயிரோட எழுந்திருக்காங்க, இன்னும் உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போகணும்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ எதிர்கொண்டு போகாதவங்க முதலாம் உயிர் தேர்தலில் பாக்கியங்களும் பாக்கியவான்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ கைவிடப்பட்டவங்க நாகாய தீர்ப்புல வந்து கத்தாவே கத்தாவே உங்க நாமத்துல பேய்களை ஓட்டணும் அல்லவா, தீர்க்க தரிசனம் ஒருத்தம் அல்லவா, நான் இதை பண்ணல அதை செஞ்சேன் இல்லவா அப்படின்னு வாங்க. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, உங்களை அறியேன் அத்தரம செய்கைக்காரரே, என்னை விட்டும் பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணிடுற ஆக்கணையில போங்க. இது இந்த வசனத்தை நம்ம ரொம்ப சர்வசாதாரணமா அவன் கடந்து போக முடியாது. அப்போ நம்ம எல்லாவற்றிலும் நம்ம கீழ்ப்படிந்திருக்கிறோமா, எல்லா விஷயத்திலயும் உண்மையா இருக்கிறோமா, எல்லாத்திலையும் பரிசுத்த ஆவியான நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்குறாரு நம்ம இருதயத்துல. ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் ஆவியானவரோட கட்டளையின்படி, இதோ அடியன் கேட்கிறேன்னு சொல்லி நம்ம செய்யறோமா, இல்ல இன்னமும் அந்த பெருமையினாலையும் ஆணவத்தினாலையும் எனக்கு ஒன்காடு தெரியும், எனக்கு அது தெரியும் இது தெரியும் சொல்லி இன்னும் நம்மளை அறியாமலே தேவனை எதிர்த்து கொண்டிருக்கிறோமான்றத நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்த்தோமா நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஆமென்.